வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரதர்ஸ் தமிழ். பேசிகிட்டு இருக்கிறது நாங்கள் பிரதரே தான். வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இது ஒரு அனிமே ரிவ்யூ தான். ஸோ ஒரிகைரு, ஸோ இந்த அனிமையோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அனிமே கண்டென்ட் வரும், ஹாலிவுட் கண்டென்ட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிகைரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் கேமடி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஒரு ஜானரில் வர ஒரு அனிமே தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு அண்டர் ரேட்டர் அனிமேனே சொல்லலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு யாரும் தெரியறதில்ல. ஆனால் உண்மையாகவே இந்த ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பரான ஒரு அனிமே. ஸோ மொத்தம் இந்த ஒரு அனிமேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீசன் இருக்குது. ஸோ மூணு சீசனுமே இங்கிலீஷ் டப்புமே அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அனிமையோட பேசிக் பிளாட் என்னென்னா, ஹிக்கிகாமா அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோவெர்ட், மேக்ஸிமம் சோசியலைசிங் ஸ்கில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கிட்டே பண்ண மாட்டான் தான் பேசிக்காக முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ அவனை வந்து அவங்க மேடம், ஸோ அவங்களோட டீச்சர் வந்து மாற்ற நினைக்கிறாங்க. அவனோட அந்த டீனேஜை அவன் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹிக்கிகாயம ஸோ சர்வீஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் சேர்த்து விட்றாங்க. அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா இக்கினோ. ஸோ அவளுமே கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஸோ சர்வீஸ் கிளப்பை பொறுத்தவரையிலும் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த சர்வீஸ் கிளப்போட முக்கியமான வேலையும் கூட. ஸோ நம்ம ஹிக்கிகாமாவை பொறுத்தவரையிலும் இது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு எப்பயாச்சும் கழட்டிட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த எண்ணம் அவனுக்கு மாறுதா, அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் கிளப்பை என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிளாட்டாக வச்சு தான் இந்த ஒரு மொத்த சீரீஸுமே கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான ஹார்ட் வார்மிங்கான ஒரு சீரீஸ்னே சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து இதோட அனிமேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன் வந்து டவுன் கிரேடாக தான் தெரியும். பட் செகண்ட் சீசன் தேர்ட் சீசன், ஸோ இது ரெண்டுலேயுமே அனிமேஷன் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ரெண்டு சீசன் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட் சீசன் அனிமேஷன் தான் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சுது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப, ஸோ ஃபஸ்ட் சீசன் அந்த அனிமேஷன் தான் இப்படி இந்த ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் ஆகிட்டேன். பட் செகண்ட் சீசன் பார்க்குறப்ப ஒரு சில மாற்றங்கள் இருந்தது, மேபி அந்த மாற்றங்களை கொஞ்சம் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அனிமேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேஷன். ஸோ அதே சேம் கோஸ் டு மியூசிக். ஸோ மியூசிக்குமே இந்த சீரீஸில் முக்கியமாக செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் நான் எக்கச்சக்கமாக சாங்ஸ் வரும். உண்மையிலேயே அது எல்லா சாங்ஸுமே கேட்குற மாதிரி இருக்குது, உண்மையாக நல்லாவே இருக்குது. அதுமாரி பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட அது முக்கியமான விஷயம்னா, இது ரொமான்ஸ் காமெடி அப்படிங்கிற ஒரு அனிமேனால் ஸோ ரொமான்ஸ் காமெடி மட்டும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்னா அவன் எப்படி இருக்கிறான், ஸோ அவனை எதனால் அப்படி மாறினான், ஏன் அவன் அவனுக்கு அப்படியே இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் அதில் அவன் பேசியிருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கவே உண்மையாக நல்லா இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் அனிமேல அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து ஒரு நார்மல் பெர்சனாக மாற அந்த ஒரு ட்ரான்ஸிஷன் வந்து இந்த ஒரு அனிமேல சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சி கோமேச்சி ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட் ஆகட்டும், யூஇ ஆகட்டும், இருக்கிற அந்த படம் இந்த சீரீஸில் வர எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும், யாரையுமே உங்களால் ஹேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் டிசைனும் சரி அந்த கேரக்டருக்கான ஒரு ஒர்த்தும் இருக்கும், சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. நல்லா ஸ்பேஸ் எடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த அனிமையை. ஸோ பொறுமையாக பொறுத்தவரை இதான் பண்ணலை, இதில் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த அனிமையை பொறுத்தவரை எல்லா கேரக்டருமே ஃபோக்கஸ் பண்ணி போயிருப்பாங்க, ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஇ, ஸோ அவளோட பார்வையில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹிக்கினோ, ஸோ அந்த ஒரு கேரக்டர் பார்வையில் இதெல்லாம் எப்படி தெரியுது. அதே மாதிரி நம்ம ஹிக்கிகாயா, ஸோ அவனோட பார்வையில் இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறையா வியூஸை காமிச்சிருப்பாங்க. இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட தாட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த லவ்வுக்கு இருக்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த ஒரு சில டைம் உண்மையை சொல்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிகாயை பொறுத்தவரைக்கும் அவனை ஹேட் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்கிறதாகட்டும், உண்மையாகவே அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா மற்றவங்களுக்கு இவன் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவான். ஸோ நீ இன்னும் இந்த சீரீஸை பார்த்தா நிச்சயமாக பார்க்கலாம், ஒரு நல்ல சீரீஸ் வித் ஒரு குட் எடிட்டிங்கோடவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.